இந்த நிதியாண்டில் 900 மில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கோக்கிங் நிலக்கரி சார்ந்த கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் அனல் நிலக்கரி இறக்குமதியை அடுத்த ஆண்டு முதல் தடை செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக கூறினார். 2030 ஆம் ஆண்டு இந்தியாவின் நிலக்கரி தேவை 150 கோடி டன்னாக இருக்கும் என்றும் ஜோஷி குறிப்பிட்டார். நிலக்கரி சார்ந்த மின் உற்பத்தியில் இந்தியா சாதனைகளை படைத்து வருவதாகவும் அதன் மூலம் இந்தியாவின் பொருளாதாரம் அதிவேகமாக வளர்ந்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நிலக்கரி துறையில் முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்கி இருப்பதாகவும் நிலக்கரி ஏலத்தில் வெளிப்படைத்தன்மையை உருவாக்க விதிகளில் மாற்றத்தை புகுத்தியிருப்பதாகவும் அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தாா்.